ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் தோழி ஜீவா சுப்ரமணியம். நான் இன்னைக்கு ஒரு பிரைடல் மேக்கப்புக்கு வந்திருக்கேன். ஸோ முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறேன். இப்போ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் எல்லாம் போட்டு வந்து ரெடியாக வந்து உட்கார போகிறேன். உட்கார்ந்தாச்சு. இப்போ உங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஹேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஏன்னா மேக்கப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அக்கா வந்து லாவண்யா அக்கா, இவங்க தான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணுறாங்க. நான் சும்மா கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பேன், அக்கா வந்து ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அக்கா ஹேண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வதி அக்கா ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஐ மேக்கப் தான் பண்ணுவாங்க. அக்கா இப்போ ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ரெடி ரெடின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் ஓகே ஓகே கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கேன். இதோ ரெடி அக்கா ரெடி. இப்போது நம்ம மேக்கப் போட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்பேற்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அப்போ தான் வந்து நம்ம ஐஷேடோ இதெல்லாம் ஃபேஸில் விழுகும்போது அதை ஈஸியாக தொடச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போ இவங்க பண்ணுறது வந்து ஸ்கிரிப்பிங். எதுக்கு ஸ்கிரிப்பிங் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஹேர் ஃபஃப் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஆபத்து தான், ஏன்னா ஸ்கிப்பிங் பண்ணால் ஹேர் வந்து ப்ரோக்கன் ஆகும். பட் இது வேலையாச்சே, என்ன பண்ண முடியும், அதனால் பண்ணி தான் ஆகணும். இப்போ அஸ்வதி அக்கா வந்து ஃபேஸ்க்கு வந்து கிளென்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் லாவண்யா அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு 2 மினிட்ஸு ஃபேஸ்க்கு கிளென்சிங்லாம் பண்ணி முடிச்சாச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸில் ஃபேஸ் வந்து நல்லா இதாகிடும். இப்போ முடிஞ்சிருச்சு, கண் லென்ஸும் வச்சாச்சு. எங்க மறுபடியும் பேசுங்க அக்கா, புது விதமா ஸ்டைலா பேசுவாங்க, பயந்துடாதீங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு வர. ஹாய் மக்களே, வணக்கம். என்னடா ஐப்ரோக்கு இப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? எப்பேற்பட்ட ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் தான் பண்ணுவாங்க, ஏன்னா ப்ராப்பர் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் தான். ஸோ இப்போ ஐ மேக்கப் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினிஷ் பண்ண உடனே ஒரு வீடியோ போடுறேன், அண்ட் ஃபேஸ் ஃபேஸ் முடித்தோடனே போடுறேன். இப்போ ஹேர் பண்ணிகிட்ருக்காங்க லாவண்யாக்கா. ஃபேஸ் மேக்கப்லாம் வந்து பார்த்தா அஸ்வதிக்கா பண்ணிகிட்ருக்காங்க. முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரீல் போடுறேன், எல்லோரும் பாருங்கள். ஓகே, இந்த ஐ மேக்கப் எப்படி இருக்குது, இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிலாம் நீங்கள் மேக்கப் போடுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். ஓவரால் முடிய போகுது. ஐஸ்க்கு வந்து ஹைலைட்டர் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, ப்ளஷர் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு நடுவில் அவங்க ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளோதாங்க, டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஃபேஸ்க்கு நல்லா டேப் பண்ணிட்டாங்க. இப்போ கவுண்டூரிங், அதாவது நோஸ் கட் சிக் கட் எல்லாம் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் அண்ட் பிந்தி வச்சா டோட்டலாக முடிஞ்சிருச்சுங்க. ஆல்மோஸ்ட் மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன தான் நம்ம ஃபினிஷ் பண்ணாலும் லிப்ஸ்டிக் போட்டால் மட்டும்தான் ஒரு மேக்கப் வந்து முழுமையடையும். ஸோ இப்போ லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு பிந்தி வச்சுட்டு ஆப்பிங் லைட்டாக வந்து கண்ணுக்கு மை போட்டோன்னா 100% முடிஞ்சது. ஸோ ஜுவல்லரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு முழு லுக் உங்ககிட்ட வந்து நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் லவ் யூ, பாய். அது வரைக்கும் காத்துட்ருங்க. ஓகே, பயந்துடாதீங்க. இது தாங்க நம்ம ஃபினிஷிங் லுக். எப்படி இருக்குது பாருங்கள், கேரளா பிரைடு. டோட்டல் லுக்கு முடிஞ்சாலும் பூவெல்லாம் வைக்கிறாங்க. இனிமேல் தான் ஃப்ளவர் எல்லாம் வைக்கணும், ஜுவல்லரி எல்லாம் வந்து ஆர்டினேஷன் பண்ணணும், ஏன்னா லைட்டாக அடுக்கடுக்காக வைக்கணும். நூல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறாங்க, ஃப்ளவரையுமே நூல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. அக்கா வந்து அஸ்வதி அக்கா ஃபோட்டோகிராஃபருக்கு கால் பண்ண போயிட்டாங்க, அடுத்த ஃபோட்டோஷூட் தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. லுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, மறந்துடாதீங்க.